ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஐ திங்க் லாங் டைம் ஒரு ஆஸ்ட்ரோலஜி வீடியோ போட்டு, இப்போ இன்றைக்கு ஒரு குயிக்கான ஒரு இன்னொரு வீடியோ. அதாவது என்னத்தை பற்றினா, ஏதாவது ஒரு ராசியை பற்றி எடுத்து இன்றைக்கு கதைக்கலாம்னு யோசிக்கிறேன். அந்த ராசிக்குரிய கோச்சேரப்பலன் அந்த ராசியை பற்றியது அப்படியான சில விடயங்களை ஒரு 10 மினிட்ஸுக்குள்ள வீடியோ போடலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா வீடியோ நான் போடுறேன் என்று சொன்ன ஆஸ்ட்ரோலஜி டைம் காணாத, அதை விட சும்மா ஆக்கள் கூட வார ஆக்களுக்கு பார்த்து சொல்கிறது தான் எனக்கு பெட்டராக இருக்கும் என்று சொன்னால், பொது பலன் போடுறது பெருசாக எனக்கு விருப்பம் இல்லை. பொது பலனில் ரெண்டாவது இந்த சார்ட்டில் தான் அது டிபெண்ட்ஸ் ஆன் தே சார்ட். அப்போ பொது பலன் போட்டு என்ன பிரயோசனம், பெருசாக பிரயோசனம் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஓகே, சில பேருக்கு தேவையான ஆக்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, பார்க்க போனோம்னா இன்றைக்கு இந்தியான் கோச்சார பலனை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அதாவது இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது இன்றைய காலத்தில் பிளானட்ஸ் வந்து எந்தெந்த இடங்களில் இருக்குதுன்றதை பார்க்குறீங்க. சனியானவர் அதே வீட்டில் இருக்கிறார், ஆனால் அவர் ரெட்ரோகிரேட், தட்ஸ் மீன் அவர் நீசம் அடைஞ்சிருக்கிறார், பேக்வர்ட்ஸ். குருவும் வந்து ரெட்ரோகிரேட், நீசம் அடைஞ்சிருக்கிறார். சாரி, குரு நீசம் இல்லை, ரெட்ரோகிரேட். ஓகே, வக்ரமாக வக்ரகதியில் இருக்கிறார். பட் இது ராகு கேது அதே இடத்துல இருக்கணும், ரிஷபம் விருச்சியம். மற்றது வந்து சூரியன் புதன் அவையில் வந்து மிதுனத்தில் இருக்கணும், செவ்வாயும் சுக்கிரனும் கடகத்தில், இன்றைக்கு சந்திரன் வந்து மக நட்சத்திரத்தில் சிம்மராசியில் இருக்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஏதாவது ஒரு ராசி எடுத்து பார்க்கணும், கூட கிரகங்கள் எந்த ராசியில் இப்போ இருக்குதுன்னு சொன்னால், சிம்மத்தை பற்றி நான் கதைச்சிட்டேன் முதலே. ஸோ சிம்மம் வேண்டாம், அதுக்கு முதல் ராசியாக இருக்கக்கூடிய கடகத்தை எடுத்து கதைச்சிடுவோம். இப்போ கடகத்தை பார்த்திங்கன்னா, சனியானவர் கடகத்துக்கு இப்போ நல்லதாக கெட்டதா அந்த கோச்சேரப்பலன் படி பார்த்துக்கொள்ளும். கடகம் வந்து பார்த்திங்கன்னா, கடகம் வந்து கடக ராசிக்கு அதிபதி சந்திரன். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் குரு சந்திர யோகத்தில் இருக்கிறார். அதாவது சந்திரன் சிம்மத்தில், குரு 180 டிகிரி நேரதிர கும்பத்தில் இருக்கிறார். ஸோ இன்றைக்கு கடகத்துக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்படி பார்த்தாலும் ப்ளஸ் பாயிண்ட். இப்போ வந்து அமாவாசையிலேருந்து இன்றைக்கு 4வது நாள், அதாவது சதுர்த்தி இன்றைக்கு. ஸோ சந்திரன் ஒரு குறுகிய அளவு குறைந்த அளவு ஒளியோடு இருக்கிறார், அதோட அதான் இருக்கிறார். ஆனால் குருவின் பார்வையில் இன்றைக்கு இருந்து குரு சந்திர யோகத்தில் இருக்கிறார். ஸோ சந்திரனுக்கு அவர் வளர்ப்புரை 4வது நாள் அதிதளவு ஒளி இல்லாட்டிக்கும் குருவில் இருந்து அவர் ஒளியை பெறுறபடியாக நல்ல நிலைமையில் இருக்கிறார் சிம்ம ராசி நட்பு ராசியில். ஸோ கட ராசிக்கு ராசிநாதன் இன்றைக்கு பலத்துடன் இருக்கிறார். ஸோ இன்றைய நாள் நன்றாகவே போவோம் கட ராசிக்கு. மற்றது பார்த்திங்கன்னா, கடகத்தில் மற்ற கிரகங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் வந்து கடகத்துக்கு நீசம்தான், கடகத்தில் செவ்வாய் நீசம். ஆனால் கடகத்துக்கு செவ்வாய் ராஜ ஜோகாதிபதி, அதாவது 5வீட்டுக்கும் 10வீட்டுக்கும் உரியவர். அதாவது அவர் ராஜ ஜோகாதிபதி, நல்ல இடத்துல இருப்பாரானால் ராஜ ஜோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். சுக்கிரனும் அவரோட கூட இருக்கக்கூடிய அந்த செவ்வாயானவர் சுபத்துவம் பெறுறார். ஆனால் செவ்வாய்க்கு நீசம் வந்துட்டன். செவ்வாய் வந்து ஆரை குறிக்கக்கூடியவர்னு சொன்னால், கூடுதலாக பிரதர்ஸ், அதாவது உங்களோட சகோதரங்கள், ஆண் சகோதரங்கள். மற்றது உங்களோட உடம்பு கரகத்துங்களில் பார்த்திங்கன்னா, ரத்தம் மெயினாக சிவப்பு சம்பந்தப்பட்டதுவள், வீடு காணி நிலங்கள் போன்றவர்களுக்கு பூமிக்காரகன் அதுக்குரியவர். ஸோ அது அவருண்டு. மற்றது அவர் அது சம்பந்தமான காரியங்கள், அதாவது அது சம்பந்தமானது கொஞ்சம் நடக்கும். பிரதர்ஸ் ரத்தம் அது சம்பந்தப்பட்டது வெளில பார்த்திங்கன்னா, பெருசாக அவ்வளவுக்கு நன்மை அளிக்கக்கூடிய அளவுக்கு நடக்க போகிறதில்லை. ஏனென்று சொன்னால், செவ்வாய் வந்து ராஜ ஜோகாதிபதி கடகராசிக்கு ஆனால் நீசமாயிட்டார். இப்போ கடகராசியிலே நீசமாகி சுக்கிரனோட கூட இருக்கிறபடிய சில சில சங்கடங்களை சந்திக்கணும். அதாவது ஆண் வழி, அதாவது உங்களுடைய சகோதரங்கள் மூலமான சில சில காரியங்களில் பெரிய நன்மை உழைக்கக்கூடிய காரியங்கள் அங்கே நடக்க போகிறதில்ல.
சில சில பிரச்சனைகளை தான் சந்திக்கணும். அதாவது ஆப்போசிட் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் குறைவு. ஏனென்று சொன்னால் இன்னொன்று, சனியின் பார்வையில் வர செவ்வாயும் இருக்கணும் சுக்கிரனும் இருக்கணும். இப்போ கொஞ்சம் மனஸ்தாபங்கள் உங்களுடைய மன வாழ்க்கையில் வரக்கூடிய சில 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 ஆர்கியூமெண்ட்ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள், அதுக்காக பெரிய பிரச்சனைகள் இல்லைன்றா இது ஒரு தற்காலிகமானது. அதாவது இந்த மாத முடிவிலேயே செவ்வாய் வந்து நல்ல நிலைமைக்கு போயிடுவார். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான். ஸோ இவ்வளோ இப்போ ஒரு 1 month செவ்வாய் அந்த நிலை அந்த இடத்துல இருக்கிறபடிய சனியின் பார்வையில் இருக்கிறபடிய சில சில வேலைகளில் சில சில ஆண்களால் பிரச்சனை வாரதுகள், பெண்களால் பிரச்சனைகள் வாரது, அப்படியான சில சில பெண்கள் மூலமான சில கடக ராசிக்கு தான் சொல்லும் கூடுதலாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் கூட அந்த இடத்துல. ஆனால் ராசிநாதன் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார், நேற்றைக்கு நன்றாக இல்லை, இன்றைக்கு நன்றாக இருக்கிறார். ஸோ இன்றைக்கு நல்ல நாளண்டே வச்சுக்கொள்ளலாம். இன்றைக்கு 13ஆம் தேதி, ஆனாலும் 13ஆம் தேதி என்றாலே எனக்கே கொஞ்சம் நானே பெருசாக சில காரியங்களை செய்கிறதில்லை. என் 13 என்றாலே கொஞ்சம் பயம்தான். என்ன பயம் இல்லை, கொஞ்சம் அலைச்சல்கள் அதான் பிரச்சனை. எந்த காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல், அதை குயிக்காக முடிக்க முடியாமல் அலைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். அதனால் அந்த 13ஆம் தேதியை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது எனக்கு ஒத்துக்கொள்கிறதில்ல. ஏன்னு சொன்னால் 3ஆம் நம்பருக்கு அந்த 13 நாள் எனக்கு கொஞ்சம் சரியாக வருவதில்லை. சில பேருக்கு அப்படி அதோண்டு பேர்ந்து பார்த்திங்கன்னா ராசியில் இந்த 2 கிரகம்தான் இப்போதைக்கு இருக்கிறார். சுக்கிரன் ராசியில் இருக்கிறதால எந்த வித பிரச்சனையும் இல்லைன்றா சுபகிரகம். ஸோ அவரால் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. ஆனால் ராசிக்கு சனியுடைய பார்வை, சனி நீசம். ஸோ வேலைகளில் கொஞ்சம் வேலைப்பழுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனாலும் சனி நீசமாகிறது சில சில பிரச்சனைகளை சில சில டென்ஷன்களை தான் கொடுக்க பார்க்கும். அப்படி பார்த்தாலும் அவரோட செவ்வாயும் ராசியில் நீசம். ஸோ அதுக்கு இது கொஞ்சம் காலம்தான், இன்னொரு 2 weeks எல்லாம் செவ்வாய் நில நிலைமைக்கு போயிடுவார். மற்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகஸ்தானம், அதாவது சுக்கிரன் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சொகுசு அது சம்பந்தமாக அந்த என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சல் இருக்கலாம். ஏன்னா சனியோட பார்வையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்தம்பிதமாகலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு இப்போ ராசிநாதனில் இருக்கிறார், யோகாதிபதி ராசியில் இருக்கிறார், ஆனால் நீசமாயிட்டார். அதாவது யோகம் கைக்கு வந்தும் எட்டாத நிலைமை தான். யோகம் வார மாதிரி இருக்குமோ, நல்லா தான் இருக்குது, எல்லாமே வெறும் காசு பணம் வந்தாலும் செலவழிஞ்சு போகிற மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஏண்டா யோகாதிபதி நீசமாயிட்டார், சனியின் நீச பார்வையில் வர இருக்கிறபடியா. சரி, கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுவோம். ஏண்டா நானும் கடக ராசி தான், அப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடகத்துக்கு 12ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கணும். சூரியன் வந்து 2ஆம் வீட்டுக்காரனுடைய அவர் போய் 12ல் இருக்கக்கூடிய கொஞ்சம் தனஸ்தானத்தில் கொஞ்சம் விரியத்தை எதிர்பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அது சம்மந்தமான விரியங்கள், அல்லது அரசாங்கம் சம்பந்தமான டேக்ஸுகள், பேங்க் சார்ஜஸ், கண் பிரச்சனைகள் அது சம்பந்தமான செலவினங்களை, அல்லது தந்தை சம்பந்தமான செலவினங்களை எதிர்பார்க்கலாம். அல்லது கார் எலக்ட்ரிக் சம்மந்தமான ஐட்டம் வாங்குறதில் அதெல்லாம் கொஞ்சம் செலவினங்களை எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் இல்லை. அதில் சூரியன் இப்போதைக்கு நல்ல நிலைமையிலாம் இருக்கிற புதனோட கூடி புதன் அங்கே ஆட்சியாகிறார் மிதுனத்தில். ஸோ சுப செலவுகளாகவே இருக்கும் அது. ஸோ அதுக்கும் பயப்படுத்தவில்லை. மற்றது பார்த்திங்கன்னா ராகு வந்து 11ல் இருக்கிற கடகத்துக்கு அது நல்ல நிலைமைன்னு சொல்லிட்டேன் முதலிருந்து. ஸோ லாபத்தை ரெட்டிப்புத்தன்மையாக்கக்கூடிய கிரகமான அந்த ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறது கடக ராசியினருக்கு லாபத்தை விஸ்தரிக்கும் தான் சொல்லணும். ரெட்டிப்பாக்குற வேறு என்னவோ கூடுதல் அளவாக கொடுப்பார். 2-3 வழிகளில் வர்றது அப்படி. அடுத்தது குரு வந்து 8ல் இருந்தாலும் அது நன்மையண்டே சொல்லிட்டேன், ஆயுள் பலம் கூடுது. ஸோ கடகராசினர் பெருசாக வேறு லக்கினத்தை பொறுத்து, ஆனாலும் பெரிய அளவில் இப்போது கடகராசிக்கு கோச்சாரத்தின்படி ஆகலும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. செவ்வாய் நீசமடைஞ்சொடியா சகோதரங்கள் மூலமான சில சில பிரச்சனைகள், ஆண் சகோதரங்கள். மற்றது சனி பார்க்குறது வேலையில் சில சில பிரச்சனைகள்,
மற்றது காரவல்ல போய்க்க கொஞ்சம் இந்த சனியும் செவ்வாயும் நேரத்தில் பார்க்க இந்த நெருப்பு ஆக்சிடெண்ட் இதுவெல்லாம் கொஞ்சம் கவனமாக விழிப்போடு இருக்கிறது நல்லம். இன்னும் நீசமாக இருக்குது, இன்னும் கவனமாக இருக்கிறது நல்லம். கேது வந்து அஞ்சல் இருக்கிற பிள்ளைகள் மூலமான வேலை பிள்ளாத யூஷுவலான மற்றது ஆன்மீக சிந்தனை உச்சத்தோடும் கொஞ்சம் கூடுதல் அளவாகவே இருக்கும். ஸோ அது உண்டு, அதோடளவு நன்மை நன்மை தான். கடகராசிக்கு பார்த்தா இந்த கேது ஆன்மீக நாட்டத்தை கூட்டும், சில தெரியாத இதில் இல்லாமல் எங்களுக்கு தெரிய வரும். மற்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கிற அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறபடியாக எங்களுடைய போன பிறப்பில் நாங்கள் தொட்டதும் விட்டதும் மனசில் சில இதுவல்களை பந்தங்களை அல்லது அது சம்பந்தமான இதுவலை அந்த போன பிறப்பில் மிதமிஞ்சின சில இதுவலை விட்டத இந்த அதை நாங்கள் திருப்ப பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களோ அதை அறியக்கூடிய சந்தர்ப்பங்களும் எங்களுக்கு வருவதற்கு சான்சஸ் கூட கூடுதல் அளவாக கனவுகள் அதில் வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ரா கேது வந்து அஞ்சல் இருக்கக்கூடிய ஸோ கடகராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் வலுவாக இருந்தாலே மிகவும் நன்மை தான் அந்த நாள். மற்றது செவ்வாயும் வலுவாக இருக்கணும், செவ்வாய் இப்போ ஓரளவு வலு இல்லை, அது ஒரு பிரச்சனை. ஆனால் கடகராசிக்கு இந்த மாத முடிவில் செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு மாறுவார், அது மிகவும் நன்மையாக இருக்கும் என்று சொன்னால் குருவுண்ட பார்வையில் செவ்வாய் இருப்பார். ஸோ அதுவும் ஒரு யோகம், அதாவது குரு மங்கள யோகம். ஸோ அது மிக நன்மையாக இருக்கும். கொஞ்சம் தனஸ்தானம், அதுக்கு பிறகு வீடுகள் மூலமாக காணிகள் மூலமாக பிரதர்ஸ் மூலம் கூட கொஞ்சம் சில சில நன்மைகள் உருவாகும் அந்த டைம். இப்போ உங்களுக்கு ஏதாவது பிளட்டில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனைன்றால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மேலேயே போய் சாம்பிள் ரிப்போர்ட் ஏதாவது சாம்பிள் கொடுத்து டெஸ்டிங் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக நன்மையாக இருக்காது. கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு நீங்கள் 1 வீக் கழித்து கூட செய்து பார்த்தா கூட பெட்டராக வரும் பிறகு. ஸோ இந்த மாத எண்டில் நீங்கள் எதிர்பார்த்ததில் நடக்கும் கடகராசிக்கு. ஸோ அடுத்தது கடகராசியை பற்றி கதை கொடுமெண்டா, கடகராசி ஒரு நல்ல ராசி தான் உண்மையாக. என்ன சாஃப்ட் நேச்சர்ஸ், மற்றது ஆன்மீகம், வீடு கூடுதலாக அவர்கள் தி வெரி ஹோம்லி டைப் அந்த கடகராசி. என்ன வீட்டை இருக்கிறதே கூட விரும்புகிறாக்கள், வீட்டை பராமரிக்கிறது, தாயை பராமரிக்கிறது, பராமரித்தலன்றதுக்கு கடகராசியை உண்மையாக சொல்லலாம். மற்றது ஒரு காரியங்களுக்கு லீட் பண்ணுறது, தலைமத்துவம் தாங்கிறது, பெண் ஆதிக்கம், பெண் சிந்தனைகள் கொண்டவர்கள் இந்த கடகராசி. தாய்க்கு முக்கியமாக மதிப்பளிக்கக்கூடியவர்கள், தாயை மேன்மைப்படுத்தி யோசிக்கக்கூடியவர்கள். ஏன்னா கடகராசி ஒரு பெண் ராசி, பெண் கிரகத்தை அடிப்படையாக கொண்டது, தாய்க்கு கரகத்துவம் கொடுக்கக்கூடியது. ஸோ நீர்க்கிரகம் அது கடகம். ஸோ அது கூடுதலான கடகராசியை கொண்டவர்கள் கூடுதலாக பயணங்களில் ஆர்வமுடையவர்களாகவும் இருப்பார்கள். ஜோதிட நாட்டமும் கூட இருக்கும், ஆன்மீக நாட்டங்கள் இப்படியான சிந்தனைகள் கொண்டவர்கள், நல்ல ஒழுக்கத்தோடையும் இருக்கக்கூடியவர்கள். அந்த கடகத்தில் வேறு பாவக்கிரகங்கள் இல்லாமல் என்ற கடகத்துக்கு கடகராசினாலே அங்கே சந்திரன் ஆட்சி பெற்றுடுவார். ஸோ மிகவும் நன்மை அது. சந்திரன் வலு பெற்றுடுவார், அவர்களுக்கு தாயினுடைய தாயினுடைய அனுகூலம் நிறைய இருக்கும். அதான் அதிலையும் கடகராசியாக இருந்து சந்திரன் குருவுண்ட பார்வையில் இருக்கிறது இன்னும் நல்லம். அல்லது சந்திரனுக்கு என்ற குரு நட்பு கிரகம், மற்றது அந்தண்டு கடகராசியில் பௌர்ணமியாக இருந்தால், அதாவது இப்போ பிறக்கிறாக்கள் பௌர்ணமியில் பெறமண்டா கடகராசியாக இருந்து கொண்டு ஜனவரி மாதம் பிறக்கிற பிள்ளைகள் என்ற சூரியன் மகரத்தில் இருப்பார் ஜனவரி 15 பிறகு. சாரி, ஸோ ஜனவரி 15 பிறகு சூரியன் மகரத்தில் வருவார். கடகத்தில் அந்த டைம் சந்திரன் இருக்கும் பொழுது பௌர்ணமி அந்தண்டு, அப்போ அந்தண்டு மிகவும் பிறந்த பிள்ளைகளும் மிகவும் நல்லாக இருக்கும். ஒழித்திறமாக கூடத்தான் அந்த நாள். மற்றது கடகத்தை பற்றி சொல்லணுமெண்டா, கடகம் மிகவும் பாசிட்டிவான ஒரு ராசின்னு தான் சொல்லணும். சிம்மம் மாதிரி சிம்மத்துக்கு நட்பு கிரகம் சந்திரன், ஆனாலும்
சிம்மம் வந்து ஒரு ஆதிக்க மனப்பான்மை உடைய ஒரு ராசி, மற்ற ஆண் ராசி அது. அப்போ ஆண்களுனாலே தெரியுது தான் ஆதிக்க மனம் கொண்டவர்கள். ஆனால் கடகம் வந்து எதையும் ஜீரணித்து கொண்டு அனுசரித்து கொண்டு போகக்கூடிய ஒரு ராசி. ஆனால் அதுக்காக எல்லாத்தையும் அனுசரித்து போவார்கள் இல்லைன்னா அவர்கள் தேவையானதுக்கு தான் செய்வார்கள். சிம்மத்தை மாதிரி இல்லை, சிம்மம் வந்து கொஞ்சம் மிடுக்கான அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ராசி என்றால், கடகம் வந்து அன்பால் உபசரித்து அப்படியான ஒரு, அதுவும் ஒரு மிடுக்கான ராசி தான். ஆனாலும் பெண் ஒரு இடத்துல ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது எப்படி எல்லாத்தையும் அனுசரித்து தண்டி கொண்டு போவாரோ அதே மாதிரி பெண் ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி. ஸோ என்னை பொறுத்தவரை கடகராசி மிகவும் நன்மை தான். கடகத்திலேயும் இந்த புனர்பூஷம் வந்து வரும், அது மிகவும் நன்மை. நாலாம் பாதம் அது வந்து கணக்க பேருக்கு மாறது குறைவு. அந்த புனர்பூஷம் நாலாம் பாதம் பேருந்து பூசம் வரும், பூசம் நாலு பாதங்களும் அதில் வரப்போதும். புனர்பூசம் வந்து நாலாம் பாதம் ஏன் அந்த பெஸ்ட்ன்னு சொன்னேன்னா, புனர்பூசம் வந்து குருவண்ட நட்சத்திரம். ஸோ குருவண்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் நவாம்சத்தில் ஒரு வர்கோத்தமம் அடைகிற இடமும் கூட. ஸோ புனர்பூசத்தில் பிறக்கிறாக்களும் ஒரு விதத்தில் நன்மையானவர்கள்லாம். அதுக்கப்புறம் ஆயிலியம் வரும், ஆயிலியம் புதனண்ட நட்சத்திரம். பூஷம் வந்து நல்ல நட்சத்திரம் தான், கூட ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ஆயிலியம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மூளையை கொண்டு யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஈஸியாக இருந்து ஈஸியாக உழைக்கணும் பண்ணி யோசிக்கக்கூடியவர்கள். வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல கடகத்தை பற்றி. எந்த ராசியாக நாங்கள் இருந்தாலும் லக்கினத்தை பொறுத்து தான், எங்களுடைய தசாக்களை பொறுத்து தான் அமையும். அதாவது எல்லாம் சேர்ந்து தான் அமையும். இப்போ ஒரு ஆளுக்கு மரணம் பெறமுண்டா, தனியாக லக்கினத்தை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. லக்கினத்துக்கு இப்போ என்ன தசா நடக்குது, பாவ தசாக்கள் நடக்குதா, எட்டாம் அதிபதி தசா நடக்குதா, அல்லது ரெண்டு ஏழாம் இட தசாக்கள் நடக்குதா, ரெண்டு பார்த்துக்கொள்ளணும். அதுலேயும் பாவகிரகங்களோட தசாக்கள் நடக்குதா, புத்திகள் நடக்குதா, பிறகு அதை வச்சுக்கொண்டு இப்போ இந்த ராசியை பார்க்கணும். ராசிக்கு ஏதாவது இப்போ கோச்சாரத்தின்படி ஏதாவது பேடாக இருக்குதா, அதாவது சனி செவ்வாய் சேர்க்கைகள் அல்லது சனி செவ்வாய் பார்வைகள், ராகு கேதுக்களின் சேர்க்கைகள், இப்படி ஏதாவது அந்த ராசிக்கு பாவத்துவமாகவும் இருக்கிறதா. பிறகு நீங்கள் போகிற அந்த வயசு, உங்களுடைய வயசு இப்போ நீங்கள் 30 வயசு, நீங்கள் பிறந்த அந்த லக்கினத்தின் டிகிரி, நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு லக்கினத்துக்கு ஒரு, நீங்கள் ஒரு டிகிரியில் பிறந்திருப்பீங்களே, இந்த இத்தனையாவது டிகிரியிலேருந்து அந்த லக்கின அந்த டிகிரின் அடிப்படையில் உங்களோட வயசு எங்கே போகுது, அதை அடிப்படையாக கொண்டுச்சு அந்த பாவத்துக்கு ஏதாவது பாதிப்புகள் உண்டா. இப்போ உங்களுடைய வயசுக்கள் இல்லை அந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது அதுக்கு மேலால் ஏதாவது கிரகங்கள் போகுதா, இது எல்லாத்தையும் பார்த்து தான் மரணம்ன்றதை நீங்கள் கணிக்க முடியும். அப்படி இருந்தால் கூட அது நாங்கள் சொல்லுவது இந்த டைம் கூட அது நடக்கும்ன்ற தான் சொல்ல முடியும். மரணம் சம்பவிக்கும்ன்ற சொல்ல மாட்டோம் முருதரம், ஏன்னா அது சொல்கிறதுக்குரிய அதிகாரமும் எங்களுக்கு இல்லை. அப்படி தெரிஞ்சால் கூட ஒரு தரம் அதை பெருசாக சொல்லவும் மாட்டீங்கன்னு சொன்னால், சொல்கிறதால ஏதாவது பிரயோசனம் இல்லை தானே, நடக்கிறது தண்டபாட்டிலே நடக்கும். ஸோ அதை சொல்லி மற்றவர்களை மனவருத்தப்படுத்துவதற்கு நான் நினைக்கிறதில்ல, எல்லாரும் விரும்ப வேணுமெண்டு. ஸோ இன்றைய பொழுது நன்றாகவே அமையட்டும். மற்றது மக்களுக்கு என்ன சொல்லாமட்டால், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது கோவிட் கேஸ் எல்லாம் கூடிக்கொண்டு தான் போகுது, எல்லாரும் வேக்சின் எடுக்கணும். சில பேர் இப்போ யூகேலேயே பார்த்தா சில பேர் வேக்சின் எடுக்க எல்லோரும் வாசிப்பேர் கூடிக்கொண்டு போகுது. மற்றது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஷாக இருக்கிறது, அது மிகவும் நான் பார்த்த அளவில் எங்களுடைய மக்கள், தமிழ் மக்கள் கூடுதலாக செல்ஃபிஷ். தமிழ் மக்கள்னால் எல்லா மக்களும் கூடுதல் அளவாக செல்ஃபிஷ் தான். எங்கேயாவது ஒரு 25% மக்கள் தான் மிகவும் நல்ல ஒரு குணத்தோடு இருக்கிறார்கள், அதாவது மற்றவர்களையும் யோசிக்கிறதும் தங்களையும் யோசிக்கிற ஒரு நல்ல மனப்பாவத்தோடு இருக்கிறார்கள். 75% ஆக்கள் தாங்கள் உண்டு, தங்கள் வேலைகள் உண்டு. கேட்டால் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று கேட்பார்கள், அது கூட ஒரு பாவத்தில் ஒரு பகுதி தான் செல்ஃபிஷாக இருக்கிறது. சரீர உதவிகளும் செய்கிறதில்லை, ஒன்றும் செய்கிறதில்லை. இப்போ இந்த என்னென்று
ஏன் எங்களுக்கு கடவுள் இப்படி வாழ்க்கையை தந்தாரன்ட்டு கேட்குறதுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. கேட்குறதுக்கு நாங்கள் லாயக் இல்லாதவர்கள், லாயக்கு இல்லாதவர்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த செல்ஃபிஷ்னஸை குறைச்சி கொள்ளுவோம். இல்லாமல் இருக்கையில் தான் குறைச்சி கொள்ளலாம். முடிஞ்ச வரைக்கும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கொண்டு மற்றவர்களுடையும் கூடுதலாக கதைக்கணும். கதைச்சி ஒரு நியாயத்தோடு நடந்து கொண்டிருந்தோம்டா. கடவுள் எப்பவும் நான் பார்த்த அளவில் ஓரளவு நியாயத்தின் பக்கம்தான் அவர் அது விதித்ததின் விதின்படி நடக்கும். அந்த விதிப்படி நடந்தாலும் சில சில சமயங்களில் நியாயங்களுக்கு கடவுள் தலை சார்ப்பது எல்லா விதத்திலும் நாங்கள் இதிகாசங்கள்லாம் பார்த்தது தான். ஸோ மக்களே, செல்ஃபிஷ்னஸை குறையுங்க, நல்ல குணத்தோடு வாழ பாருங்க. அப்போ தான் உங்களுடைய பிள்ளைகள், இப்போ உங்களை கடவுள் தண்டிக்க மாட்டார், ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த தண்டனையை கொடுப்பார். எங்களை தண்டிக்கிறது இல்லை கடவுள். ஏன்னா நாங்கள் எங்கே பாசம் வச்சுருக்கிறோமோ, எதில் பற்று வச்சுருக்கிறோமோ, அதுக்கு தான் கடவுள் அடிப்பார். எப்போ அடிப்பார் அதுவும் இப்போ அடிக்க மாட்டார். எப்போ அடிப்பார், எங்களுக்கு ஓரளவு வயது போகும் இல்லையோ, 50 வயது. இப்போ நாங்கள் ஜங்காக இருப்போம், எங்களுக்கு எங்களை விட்டு ஆக்கள்லேருந்து யோசிப்போம். ஆனால் ஒரு 50-60 வயசு போய் கேளாமல் வரமில்லோ, அப்போ எங்களோட பிள்ளைகள் மூலமாக தண்டனை கொடுப்பார்கள். எங்களோட பிள்ளைகளோட கல்யாணத்தில் தண்டனைகள் கொடுப்பார்கள். மற்றது இப்போ நாங்கள் நினச்சபடி அந்த பிள்ளைகள் வாழாது, அற்பாயில் கொடுக்கறது, வருத்தங்களை கொடுக்கறது, இது எல்லாமே நடக்க போகிறது தான். ஸோ இனி வருங்காலங்களில் நீங்கள் நிறையவே இதை பார்க்கலாம். சரியோ? அப்போ தயவு செய்து மாற பாருங்கோ, இதைத்தான் சொல்லலாம். நடுகளுமே சொல்லிக்கொண்டிருக்கீங்களா தானே? மாற பாருங்க தயவு செய்து. கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிட்றதால ஒரு பெரிய யோசனமும் இல்லை. நடக்கிறத வச்சு தான் உங்களுக்கு மார்க்ஸ் போடப்படும். மேலேருந்து கோயிலுக்கு போய் நீங்கள் நிற்கலாம், கடவுளை கும்பிட்டா இல்லை இல்லை, அது ஒரு சதத்துக்குமே உதவாத்தது. நீங்கள் நடக்கிறத நல்லதாக நடந்து கொண்டு பேருந்து நீங்கள் வீட்டிலேருந்தே கடவுளை கும்பிடலாம். மெயின் வீட்டிலேருந்து கடவுளை நீங்கள் கும்பிடக்கூட தேவையில்லை, கடவுள் வந்து பார்த்து கொண்டே இருப்பார். கடவுள் உங்களை கும்பிட சொல்லி சொல்லலை, அப்போ அர்ச்சனை செய்ய சொல்லி சொல்லல, தனக்கு காசு தாங்கன்னு சொல்லல. நன்றாக நீங்கள் உங்களையும் கவனிச்சுக்கொண்டு, இந்த உடம்பை கடவுள் தந்திருக்கிறார், உயிரை கடவுள் தந்திருக்கிறார், அந்த உடம்பு மிகவும் அற்புதமானது. எங்களுடைய மனிதருடைய உடம்பு இருக்கக்கூடிய அபூர்வமான ஒரு படைப்புன்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய உடம்பு. ஒவ்வொரு உயிரினமும் அற்புதமானது, பிளான்ஸ் தொடக்கம் எல்லாமே. அதில் இந்த மனுஷர் வந்து மனித உடம்பு மிகவும் அற்புதமானது. அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கொள்ளணும், கெட்ட வழியில் போகாமல். எங்களுடைய மனித மூளை மிகவும் ஒரு அபூர்வமானது. கடவுள் என்னென்ன எப்படி எப்படி செய்யணுமோ எல்லாத்தையும் எங்களுக்கு படைத்து எங்களை அனுப்பியிருக்கிறார். எங்களுக்கு தான் அதை புரிய தெரியல. புரிஞ்சவன் ஞானி ஆகிடுவான். புரிஞ்சவன் உங்களோட எல்லாம் அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான், உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவார். உங்களை பார்த்து நீங்கள் நான் எப்படி ஐயா இருப்பேன்னு நீங்கள் கேட்டிங்கண்டா, நான் நல்லா இருப்பேனாண்டா, அவர் உங்களை பார்த்து சிரித்து போட்டு போவார். அவரான் ஞானி. ஸோ இந்த சாமி, நான் கடவுள் பக்தன், கடவுள் ஆராதிப்பவன், இப்படி கணக்க பேருந்த நித்தியானந்தா, அப்படியான ஆக்கள் எல்லாம் தெரியணும்ல, அவைகளுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒருதன் வந்து தன்னை வந்து கடவுள்கிட உண்மையான பக்தனோ அல்லது கடவுள்கிட அருள் பெற்றவர் தான் வந்து வெளியிலேயே சொல்லிக்கொள்ள மாட்டினும், நான் கடவுள்கிட அருள் பெற்ற நான் அப்படி இப்படி என்னால் அப்படி செய்ய முடியும் ஒன்றுமே சொல்ல மாட்டினும் கடைசி மட்டும். ஸோ அப்படியான ஒரு ஆளை போய் தேடிப்படிங்கோ. அந்த அவர் மாதிரி எங்கே போய் சீரடி பாபா மாதிரி அவர் ஒரு உடுப்போட மரத்துக்களை இருப்பார். அப்படியான சுவாமி இருந்தால் போய் தரிசித்து கொள்ளுங்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் திருப்ப திருப்ப போய் ஏமாறுறதையும் தவிர்த்துக்கொள்ளுங்க. இந்த பொம்பளையெல்லாம் கூட ஏமாறினுமோ அல்லது இப்போ ஆம்பளையெல்லாம் சேர்ந்து ஏமாறினுமோ தெரியா, சாமி என்று சொல்கிறாக்களை போய் நம்பாதேங்க. மனுஷர் மூலமாக எந்த சாமியும் வருவதில்லை. சிவன் ஒரு நாளும் மனுஷ ரூபத்தில் புறப்படுத்ததே கிடையாது. மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார், அதுவும் ஆறு ஆட்கொள்றதுக்குன்னு சொன்னால் நாயன்மார்களை ஆட்கொள்றதுக்கு. அந்த நாயன்மார்கள் கூட கடவுள் அவர்கள் கும்பிட்டதுன்றதை விட அவர்கள் மக்களுக்கு சேவைகளும் செய்தவர்கள், அதே நேரம் நியாயத்தின்படி நடந்தவர்கள். காசு பணங்களை துச்சமாக நினைச்சி காலடி மூலமாக கால் மூலமாகவே பாத ஜாத்திரைகள் செய்தவர்கள். இதை போய் நீங்கள் புராணங்கள் இதிகாசங்களில் போய் படித்து கொள்ளுங்க. நீண்ட நேரம் கதைச்சு கொண்டிருக்கிறதுல விருப்பம் இல்லை, சுருக்கமே போதும்.
விருப்பமானாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பாருங்கோ, நல்ல வழி நடங்கோ. ஆரோக்கியத்துடன் நூடுலி வாழ்க வாழ்த்துகிறேன். நம சிவாயம்.